उपवीतिनमुद्भवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्परायै नमः. இப்போ இந்த அந்தரத்வாதிகரணத்துல விஷயம் என்ன அப்படின்றத போன வாரம் தெரிச்சோம். அதுல உஷஸ்தர் கேள்வி கேட்கிறார், அதே கேள்விய கபோலரும் கேட்டார், யாஜ்ஞவல்க்கியர் ரெண்டு பேருக்கும் ரெண்டு வித சமாதானத்தை சாதிச்சார். இப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றான், முதல் கேட்டார் அதுக்கு ஒரு சமாதானம், ரெண்டாவது கபோலர் கேட்டார் அதுக்கு ஒரு சமாதானம் வேற வேறையா இருக்கு. முதல் சமாதானம் ஜீவன் விஷயமா இருக்கு, ரெண்டாவது விஷய சமாதானமோ பரமாத்ம விஷயமா இருக்கு. ஆதரனால இங்க வித்யாபேதம் தான் சொன்னோம். சித்தாந்தியோ அதுவே கிடையாது, அதுவே கிடையாது, ரெண்டுமே பரமாத்ம விஷயம்தான். ரெண்டும் பரமாத்ம விஷயமா இருக்கிறதுனால இங்க விரோதம் இல்லாததுனால வித்யா ஐக்கியம்தான் ஒத்துக்கணும், வித்யா பேதம் கிடையாது, வித்யா ஐக்கியம்தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சித்தாந்தி சாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். இப்போ முதல் சூத்திரம், மூணு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல, அதுல முதல்து அந்தரா பூத கிராம வஸ்வாத்தனா அந்யதா வேத அனுபபத்திர் திசே ந உபதேசவத் அப்படின்னு சூத்திரம். பிரகதாரண்யக்கே உஷஸ்த பிரஸ்ன பிரதிவச்சனம், உஷஸ்தர் கேட்கறது எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மன்னு கேட்கிறவர், அதற்கு பதில் எஃப் பிராணீன பிராணிதி சஹ தே ஆத்மா சர்வாந்தர யஹ அபானேன அபானிதி சதே ஆத்மா இத்தியாதி. இப்படி சர்வ பிராணன ஹேதுவா யார் இருக்கானோ அவன்தான் உனக்கு சர்வாந்தரன், அந்தரியாமியா இருக்கிறவன், ஆத்மாவா இருக்கிறவன் சொல்லிட்டு சொல்லிட்டு அதோ அந்யதார்த்தம் அவனை காட்டிலும் இது எல்லாமே துக்ககரமானது. சர் கேட்ட கேள்விக்கு யாஜ்ஞவல்க்கியர் பதில் சொல்லிட்டார். தத ததனந்தரம் ககோல பிரஸ்ன பிரதிவச்சனம், ககோலர் கேட்டதுக்கு பதில் யக அசனாய அசனாயாபி பாசே சோகம் மோகம் ஜராமிருத்தியும் அத்தியதி ஏதம் ஏதம் ஆத்மானம் விதித்வா அப்படின்னு சொல்லிடுத்து. அங்க இந்த உபனிஷத்தானது யாஜ்ஞவல்க்கியர் முகமாக சொல்றது, யவனவருமன் பசி தாகத்தெல்லாம் கடந்து இருக்கானோ, சோகத்தை கடந்திருக்கிறானோ, மோகத்தை கடந்திருக்கிறானோ, முதுமையை கடந்திருக்கிறானோ, அத மாதிரி மிருத்தியும் அத்தியதி மரணத்தையும் இருக்கிறானோ. மரணம்ன்றது என்னது, இந்த இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுத்துக்கிறது தானே. அந்த ஸ்லோகம் ஒன்று வரமே, அது தேகினோஸ்மின் தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரண முக்கியதின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில். அதனால ஒரு யௌவனமோ கௌமாரமோ யௌவனமோ முதுமையோ அத மாதிரிதான் இன்னொரு தேகத்தை எடுத்துக்கிறதுன்றது. இது நமக்கு அந்த மாதிரி பகவானுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஆத்மானம் விதித்வா அவனை உபாசிச்சுன்னு அர்த்தம் பண்ணி அதோ அந்யதார்த்தம் அவனை காட்டிலும் இது எல்லாம் துக்ககரமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இத்தியந்தம். இப்போ இங்க சந்தேகம், கிம் உபயத்ர வித்யைக்கியம் உத வித்யாபேதி சம்சயா, இங்க வந்து ரெண்டு இடத்துலையும் வித்யைக்கியம் சொல்லணுமா அல்லது வித்யாபேதம் சொல்லணுமான்னு சந்தேகம். அதற்கு பூர்வபக்ஷி பூர்வத்திர பிராணநாதி ஹேது பிரத்யகாத்மா உத்தரத்திர அசனாயாத்யதீத பரமாத்மா, முன்னாடி ஜீவன் தான், பிராணனம் சுவாசிக்கிறதுங்கிறது ஜீவனுடைய தர்மம் தானே, அதனால இது வந்து பிரத்யேகாத்ம விஷயம் முதல் கேள்வியினுடைய பதில். ரெண்டாவது பதில்ல உத்தரத்துல அசனாயாத்யதீத பரமாத்மா, பசி தாகத்தெல்லாம் கடந்தவன் அப்படின்னு சொல்றது பரமாத்மா தான்,
அதனால உபாசிய பேதாது வித்யா பேத. உபாசியமே வேறுபட்டு இருக்கு, ஒரு இடத்துல ஜீவாத்மா இன்னொரு இடத்துல பரமாத்மா, அதனால வித்யா பேதம் அப்படின்னு பூர்வபக்ஷி. இது பூர்வபக்ஷ ராத்தாந்தஸ்து. சமாதானம் என்ன அதுக்கு அப்படின்னா, சித்தாந்தம் எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தர தன்மே வியாசக்ஷஸ்வ. இதுதான் கேள்வி. இந்த கேள்வி ரெண்டு இடத்துலையும் சமானமா இருக்கு. எந்த பிரம்மமானது சாட்சாத் அபரோக்ஷாத், எல்லா விதத்திலையும் பிரம்மசப்தமானது பரமாத்மா வழியை எதை அன்வயிக்குமோ, அத மாதிரி எவன் எந்த ஆத்மாவானவன் எல்லாருக்கும் சர்வாந்தரனா இருக்கானோ அவனை அந்த பிரம்மத்தை எனக்கு வந்து சொல்லிக் கொடு அப்படின்னு தானே கேட்கிறாவா. இது உபயத்திர பிரஸ்னசிய பரமாத்ம விஷயத்தா, பரமாத்ம விஷயமாகவே இருக்கு. ரெண்டு இடத்துலையும் கேள்வியானது பரமாத்ம விஷயமாகவே இருக்கு. அது கூட எப்படி பரமாத்ம விஷயமா இருந்தா கூட ஒரே ரூபமா இருக்கா அல்லது வேற ஏதாவது விஷயமா இருக்கா? பரமாத்மா விஷயமா இருந்தா குணத்தையோ சுரூபத்தையோ கேட்டிருக்கலாம், ஆனா அப்படி கேட்கல. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஒரு வித்தியாசம். உஷஸ்தர் கேட்கச்சாட்சாத் அபரோக்ஷாத் அப்படின்னு கேட்டார். ஆனால் கஹோலர் கேட்டு எதேவன் ஏவகாரம் போட்டு கேட்டார், அவ்வளவுதான். அதான் ஏவகாரம் போட்டு கேட்டதுனால அவர் என்ன கேட்டாரோ அதையே உறுதிபட அனுவாதம் பண்ணி கேட்கிறாரு வேற அப்படின்னு அர்த்தம். உஷஸ்தர் என்ன கேட்டாரோ அதைதான் இவர் உறுதிபட கேட்டார் கஹோலரும் அப்படின்னு அர்த்தம். அதனால ஏகரூபத்துவாச்ச, பரமாத்ம விஷயமா இருந்தா கூட அந்த பரமாத்ம விஷயமும் ஒரே ரூபமா இருக்கு ரெண்டு பேருடைய கேள்வியும். அதனால சர்வ பிராணி பிராணன அபானநாதி ஹேதுத்வசிய, சர்வ பிராணி பிராணன்றது அது பரமாத்மா கொண்டுதான் சித்திக்கும். அந்த மாதிரி அபானநாதி ஹேதுத்வம் கூட அதேதான். அதாவது அஞ்சு பஞ்ச வாயுக்கள் பிராணாபான வியான உதான சமானம்னு அஞ்சு இருக்கு. இந்த பஞ்ச வாயுக்களையுமே பிரவர்த்திக்க வைக்கிறவன் யாரு, அதுக்கு ஹேதுவா இருக்கிறவன் யாருன்னாக்க எம்பெருமான் தானே. அதனால அது அவனுக்கு தான் வரும். அன்னைக்கே வந்து சொன்னோம், தூங்குற சமயத்துல பிராண ஹேதுத்வன்றது ஜீவனுக்கு இல்லையே, ஜீவனா பண்றாத ஜீவன் பண்றது இல்ல. பிராணி பிராண ஹேதுத்வன்றது ஜீவன் பண்றது கிடையாது, பரமாத்மா தான் அப்பவும் ரட்சிக்கிறான். அதனால சர்வ பிராண ஹேதுத்வன்றது பரமாத்மாவுக்கு தான் வரும். அதனால அதே மாதிரி அசனாயாத்யதீதீத இந்த மாதிரி பசி தாகம் சோகம் மோகம் ஜரை இவைகள் எல்லாம் கடந்து இருக்கிறதுன்றது கூட பரமாத்ம விஷயம் தான். அது பூர்வ விஷயம் ஒத்துட்டு இருக்கான். இவ சர்வ பிராணி பிராண ஹேதுத்வன்றது அதை பூர்வபக்ஷி ஒத்துக்கல, பரமாத்ம விஷயமா ஒத்துக்கல. சித்தாந்தியோ அதுவும் பரமாத்ம விஷயம்தான் சாதிக்கிறார். ஆகையினால ரெண்டுமே பிரதிவசனத்வய அவகதஸ்ய பரமாத்மனி ஏகஸ்மின்னேவ உபாசிய சம்பவாச்ச. ரெண்டு கேள்விகள், ரெண்டு கேள்விகளுக்கு ரெண்டு பதில்கள். கேள்வி ரெண்டு பேர் கேட்டா, ஆனால் ஒரே கேள்வி, அதற்கு சமாதானம் மாத்திரம் ரெண்டு விதமா சமாதானம் சாதிச்சிருக்க யாக்கியவல்க்கியர். அந்த ரெண்டுமே பரமாத்மா ஒத்தங்கிட்டதான் அது உபாசியமா இருக்கிறத அன்வயிக்கிறது. அதனால அவங்ககிட்டயே சம்பவிக்கும், எம்பெருமான் கிட்டயே அது சம்பவிக்கும். சம்பவாச்சேத, வித்யாபேதம்ன்றது கிடையாது, வித்யைக்கியம் தான் இங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிற பெரிய சூத்திரம், இதுல பூர்வபக்ஷம் பிரம்மாண்டமா இருக்குது பெருசா, பதில் சாதாரணமா கொடுத்துட்டாரு. ஏன்னா இது சாதாரண கேள்வி நீ கேக்குறது அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் வெறும் உதாரணத்தை காமிச்சே அடிச்சுடுற சூத்திரக்காரர். இப்ப பாருங்க, சூத்திரார்த்தஸ்து அந்தரா, அந்தரா அப்படின்னா யஹ ஆத்மா சர்வாந்தர,
எந்த ஆத்மாவானவன் சர்வாந்தர்யாமியா இருக்கானோ. இது உஷஸ்த பிரஸ்னஹ, உஷஸ்தருடைய கேள்வி. அதையேதான் ககோடனும் கேட்க போறார். ஆனா இந்த கேள்வியில நீ பூர்வபக்ஷம் அதை தானே புடிச்சுட்டு இருக்க, உஷஸ்தருக்கு சொன்ன சமாதானத்தை வச்சுதானே நீ சொல்ற. அதனால அது இது உஷஸ்த பிரஸ்னஹ. பூத கிராமவ சுவாத்மனஹ, பூத கிராமவத்து, பூதம்னாக்க பாஞ்ச பௌதிகங்கள், அதாவது பிருத்வி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாஷம், அஞ்சு இருக்கோல்லையோ, இந்த அஞ்சு பூதங்களாலான உடம்பு, அதான் பூத கிராமம், பூதங்களுடைய சமுதாயம்னு அர்த்தம். அத சரீரமா உடையவன் இவன், அதனால பூத கிராமவான் ஜீவன் அப்படின்னு அர்த்தம். சுவாத்தனா அதை அது அதுக்கு ஆத்மாவா இருக்கிறது. இந்த உடம்புக்கு நாம தான் ஆத்மாவா இருக்கோம், அந்த ஆத்மாவுக்கு பிரத்யேகாத்மான்னு அர்த்தம், ஜீவாத்மான்னு அர்த்தம். பிரத்யேகாத்மனா இது உபகந்தவிய அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இப்ப என்னாச்சு, உஷஸ்தர் கேட்ட அதற்கு சமாதானம் என்ன சொல்லிட்டேனாக்க, இங்க வந்து ஜீவாத்மா உடையமாத்தான் பதில் சொல்லியிருக்க அப்படின்னு பூர்வபட்சம் சொல்றான். அப்படிதான் ஒத்துன்னு போகணும். அதனால என்ன விரோதம், பரமாத்மா சொன்னா என்ன விரோதம் வரும் அப்படின்னு, அந்யதா இல்லைன்னாக்க பிரதிவசன பேத அனுபவத்திருச்சி சேர். பதிலோ என்ன இருக்கு, கேள்வி வந்து சர்வாந்தரன் யார், யார் ஆத்மா, யார் சர்வாந்தர்யாமி அப்படின்னு. அதுக்கு பதில் சுவாசம் இந்த மாதிரி எல்லாம் பஞ்ச பிராணவர்த்திகளை சொல்லி அதற்கு சர்வாந்தரன் சொல்லி எடுத்தோ, அது ஜீவன் கிட்டதான பிரசித்தி. அதனாலதான் இப்ப அதுக்கு இன்னும் நான் ஒரு உச்சரிச்சுட்டு இருக்கான் பூர்வபக்ஷி. இத மாதிரி கேள்வி கேட்கச்ச ரெண்டாவது கேட்ட இல்லையோ, அப்ப என்ன பண்றக்கணும், உஷஸ்தருக்கு தான் நான் சொல்லிட்டேனே அதுதான் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஆக்கியம். அப்படி சொல்லல, அப்படி சொல்லல, இது வந்து அவருக்கு தனியா சொல்ற ஒரு பதில். இவர் உஷஸ்தருக்கு வேற மாதிரி சொல்லிட்டார். உஷஸ்தரே கூட எஃப் பிராணியன பிராணிதி அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இது ஜீவனுக்கு தானே வரும் பரமாத்மாவுக்கு வராதே அப்படின்னு கேட்ட உடனே, அதனால திருப்பி அவர் சந்தேகப்பட்டு கேட்கிறார். கேட்ட உடனே அதன் பேர்ல அதுக்கு பதில் நான் வர சொல்றாரு. அவர் அப்படி பதில் சொல்றதுனாலேயே இது ஜீவ விஷயம்தான், இது பரமாத்மா விஷயம் இது இல்லை அப்படின்னு ஆயிடுறது. ஜீவ விஷயம் அப்படவே அதைதான் ஒத்துக்கணும், இல்லைன்னாங்க விரோதம் வந்துடும். இல்லைன்னா இந்த கேள்விக்கு பதில் எப்படி நீ சொல்லுவ அப்படின்ட்டு அவா கேட்கிற, அவ கேட்கிற அப்பூர்வபக்ஷியானவன் இத மாதிரி கேள்வி கேட்கிறான். அதனாலதான் நதிரஷ்டர் திரட்டாரம் பசியே நவதே நந்தாரம் அப்படின்னு இருக்கு. அந்த இதெல்லாம் வச்சு பூர்வபக்ஷி சொல்றான். அது முதல் நாள அந்யதா பிரதிவஜன பேத அனுபவத்தி இல்லாத போனா ஏன் மாத்தி மாத்தி சொல்லணும், ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்ல வேண்டியது தானே. நான் வந்து உஷஸ்தருக்கு என்ன சொன்னனோ அதுதான் உமக்கும் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனா அப்படி சொல்லவே இல்லையே ஆக்யவல்க்கியர். அதாவது ஆக்யவல்க்கியர் சொன்னது என்னது, இவருக்கு தனி பதில், அவருக்கு தனி சமாதானம். இப்படி ரெண்டு பேருக்கும் தனித்தனியா சமாதானம் சொன்னதுனால இந்த பதிலானது பேதம், பேத கடிதமா இருக்கு. ஆகையினால அது பொருந்தி இருக்கணும்னாக்க ஒன்னு ஜீவ விஷயம், இன்னொன்னு பரமாத்ம விஷயம் அப்படின்னு ஒத்துக்கணும். பேத அனுபவத்திருத்தி சேத் என்று கேட்டால் அது தவறு. அது வந்து உபதேசவத்து, உபதேசவத்துன்னு சொல்ல போறேன். நாத்திர பிரத்யேகாத்ம பரமாத்ம விஷயம் பிரஸ்னத்வயம், கேள்வி இருக்கே உஷஸ்தர் கேட்டதும் சரி ககோலர் கேட்டதும் சரி ரெண்டுமே பரமாத்ம விஷயமா தான் இருக்கே தவிர்த்து ஒன்னு பரமாத்ம விஷயம் ஒன்னு ஜீவாத்ம விஷயம் கிடையாது. ரெண்டு பேருமே பரமாத்ம விஷயமாவே கேட்டிருக்கா. உஷஸ்தரும் கேட்டார் ககோலரும் கேட்டார், ரெண்டு பேரும் பிரம்ம சப்தத்தை தான் பிரயோகம் பண்றா. சாட்சாத் பிரம்ம அபரோக்ஷாத் பிரம்ம அப்படின்னு சொல்றார். அதுதான் அவ கேட்கிறா. அவர் கேட்டதுதான் எதையவன் ஏவகால கடிதமா இவர் கேட்டிருக்க ககோலர். ஆகையினால இங்க கேள்வி இருக்கொல்லையோ ந அத்த, இங்கு பிரத்யேகாத்ம பரமாத்ம விடயம் பிரச்சனத்வயம் ந, ஒன்னு ஜீவ விஷயம் இன்னொன்னு பரமாத்ம விடயம் அப்படின்றது இங்க கிடையாது.
ஏன்னா பிரதிவச்சன த்வயம்ச பரமாத்மனி ஏகஸ்மின்னேவ உபாசியே சம்பவதி இத்யர்த்தம். பரமாத்மாவான உபாசியம் அவனிடத்தில்தான் இந்த ரெண்டு கேள்வியும் ரெண்டு சமாதானமும் சம்பவிக்கும், பொருந்தி இருக்கும். அதனால நீ வந்து பேத அனுபவத்தை நீ சொன்னீங்க அது தப்பு, அதுக்கு பதில் சொல்ல போறோம். இதுக்கு உதாரணம் தான் சொல்ற சூத்திரக்காரர் ந அப்படின்றதுனால சொல்லிவிட்டார், பூர்வ பட்சத்தை நிராகரிச்சுட்டார். நிராகரிச்சுட்டு ஏன் அப்படின்னா உபதேசவத்து ஸ்தப்தோசி உத தமாதேசம் அப்ராட்சியா இது பிரக்ராந்தாயாம் ஏகஸ்யாமேவ சத்வித்யாயாம். ஸ்வேதகேது உத்தாளகர், உத்தாளகர் வந்து தம் பிள்ளை 12 வயசு பையன். அப்ப நம்ம குடும்பத்துல பிரம்மவித்து இல்லாம யாருமே இருந்தது இல்ல. நீ இத மாதிரி இருக்கியே ஒரு குருகுலத்துக்கு போய் வாசிச்சுட்டு வா. குருகுலத்துக்கு போறோம், போனா 12 வருஷம் வாசிக்கிறோம், 24 வயசுல திரும்பி வரோம், வரைச்சு திமுறு பிடிச்சே வரோம், எனக்கு தெரியாததே கிடையாது அப்படின்ற மாதிரி வரோம். உடனே இதை கேட்கற எல்லாத்தையும் வாசிச்சுட்டியா, எல்லாத்தையும் வாசிச்சுட்டேன் அப்படின்றான். அப்போ ஸ்தப்தோசி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கியே அந்த ஆதிசத்தை, ஆதேசம்னா பிரசா நியந்தான்னு அர்த்தம், பிரசாஸ்தா, அந்த நியந்தாவான எம்பெருமானை அறிந்து கொண்டாயா, சர்வசரீரியாக சர்வாந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை அறிந்து கொண்டாயா அப்படின்னுட்டு கேட்கிறாரு. இவனுக்கு தெரியல ஸ்வேதகேதுவுக்கு, அதான் வந்து சொல்ற ஸ்தப்தோசி எல்லாம் தெரிஞ்சுட்ட மாதிரி இருக்கியே நீ, இத வந்து இந்த ஆதேசத்தை அறிந்து கொண்டாயோ, இந்த ஆதேசத்தை பரமாத்மா விஷயமான ஆதேசத்தை தெரிஞ்சுண்டையா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதற்கு பதில் வந்து சொல்லணும், பதில் சொல்லணும். அவனுக்கு தெரியல, எனக்கு தெரியல, எங்க குருவுக்கு தெரிஞ்சிருந்ததுனாக்கா அவர் சொல்ற பேரு, அதனால நீரே எனக்கு உபதேசம் பண்ணிடும் அப்படின்னுட்டு ஸ்வேதகேது கேட்கறதுக்கு இவர் உபதேசம் பண்றார். அதுதான் சத்வித்யை. இந்த பஞ்ச 6வது பிரபாடகத்துல சாந்தோக்கியோபனிடத்துல 6வது பிரபாடகத்துல இது வருது. அது சொல்லச்ச இதி பிரக்ராந்தாயாம் ஏகஸ்யாமேவ சத்வித்யாயாம், இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே சத்வித்யை, அந்த சத்வித்யில பகவான் ஸ்தேவமே தத்ரவீது, பகவானே அவன் அப்பா அந்த இடத்துல. ஆனா தகப்பனார் நம்ம பார்க்கல, தகப்பனார்னு பார்க்காம பகவானே தேவரீரே எனக்கு உபதேசிக்கணும், தத் பிரவீத்து தேவரீரே அடி எனக்கு உபதேசிக்கணும்னு அப்படின்னு பகவான்னு கூப்பிட்டு இது பண்றான். ஆச்சாரியால வந்து கொண்டாடணும், அதை காமிச்சு கொடுக்குறான் இவன் வந்து ஸ்வேதகேது. அதுக்கப்புறம் பூய திருப்பி 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 கடைசியில வரும், ஒவ்வொரு வாட்டியும் நீ வந்து மேல பூஜ ஏவமா பகவான் விஜாபயது, மேல உபதேசிக்கணும், நீர் மேல உபதேசிக்கணும், திரும்ப திரும்ப மேல அதிகமா சொல்லணும், அதிகமா சொல்லணும்னு கேட்கிறான். ஒரே கேள்விதான், ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் இவன் அதான் சொல்லிட்டேனே அதுவே போறோம் அப்படின்னு சொல்லல, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி சொல்றார். சொல்லிட்டு கடைசியில முடிப்பார், ஐததாத்மிதம் சர்வம் தத்யம் சாத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு அங்க முடிக்கிறார். அவர் ஒவ்வொரு வாக்கியத்தின முடியும், இத மாதிரி முடியறதற்குள் இங்கேயும் பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னா அதோ அந்நத ஆர்த்தம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் முடிச்சிருக்காரு இவர் யாஜ்ஞவல்க்கியர். அதனால இது ஒரே விஷயம்தான், எப்படி சத்வித்யில உபதேசம் பண்ணச்ச, ஏன்னா பிரதான வித்யை சத்வித்யை, அதுல 9 வரும் கேட்கிறான் அவன், ஸ்வேதகேது 9 வாட்டி கேட்கிறான், மேலமே மேல எனக்கு உபதேசிக்கணும், மேல விசேஷமாக எனக்கு வந்து ஞாபனம் பண்ணணும், நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் ஆச்சாரியரை. அதற்கு ஆச்சாரியர் 9 கேள்விக்கும் 9 விதமான சமாதானம் சொல்றார், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் முடிக்கச்ச மாத்திரம் இத மாதிரி சொல்றாரு, அது ஐததாத்யம் விதம் சர்வம் தத் சத்யம் ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னா அங்க முடிக்கிறார். அதனால ஒரே மாதிரி முடிக்கிறார், இங்கேயும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், அங்க ஸ்வேதகேது உண்டி கேள்வி கேட்கிறவன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறவன், கேள்வி மாத்திரம் ஒரே கேள்வி, சமாதானம் மாத்திரம் வேற வேற ஒருத்தரே சொல்ற. இங்கேயும் கேள்வி கேட்கிறவா ரெண்டு பேர், ஆனா கேள்வி ஒரே கேள்வி,
சமாதானம் மாத்திரம் வேற வேற இருக்கு. முடியச்ச அதோ அந்யதார்த்தம் சதாத்மா சர்வாந்தர அப்படின்னு முடிக்கிறேன். ஆகையினால ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால பரமாத்மா விஷயம்தான் ரெண்டுமே, ஒன்னு ஜீவாத்ம விஷயம் இன்னொன்னு பரமாத்மா விஷயம். அப்படின்னுட்டு பிரிச்சுக்கவே வேண்டாம் அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் திருவுள்ளப்படுறார். பூய ஏவமா பகவான் விஜ்ஞாபயத்து இத்தியாதிக்கா பிரஸ்ன ஆவர்த்தி. 9 வாட்டி அது பிரஸ்னத்தினுடைய ஆவர்த்தி. சரிக்கு இது பண்றது அது. ஆனா பிரதிவஜன பேத பிரதிவஜன பேதம் இருக்கு. அங்க 9 கேள்வி ஒரே மாதிரியா இருந்தா கூட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வாட்டி கேட்க சேவும் சமாதானம் மாத்திரம் வேற வேற. இல்லாத போனாங்க ஒரு வாட்டி சொன்னாலே போருமே, எதுக்கு 9 வாட்டி சொல்லணும்னாக்க 9 விசேஷங்கள். அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் சச்சப்த வாச்சியமான பிரம்மைய சுரூப சுவாவ விபவங்கள் எல்லாம் அழகா விவரிச்சு சொல்லி கொடுக்கிறார் ஸ்வேதகேதுவுக்கு உத்தாளகர் ஆச்சாரியர். அதனால பிரதிவஜன பேதஸ்ய உபாசிய மகாத்மிய விதேய பிரதிபாதன பிரத்தேன. பிரம்மத்தினுடைய மகாத்மியம் பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, சுவாவம் எப்படிப்பட்டது, அதனுடைய வைபவம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் சொல்லணும். அந்த மகாத்மிய விதேய பிரதிபாதன பரத்வேன திருஷ்யத்தே சத்வித்தியில பார்க்கப்படுகிறது. அத மாதிரிதான் இங்க கூட தத்வத் அத மாதிரி உபதேசவத் அப்படின்னு இருக்கு. உபதேசம் சத்வித்தியில ஸ்வேதகேதுவுக்கு உத்தாளுகள் பண்றது. 9 வரை ஒரே கேள்வி. அந்த 9 முறை கேட்ட கேள்விக்கு 9 சமாதானங்கள். 9 என்ன சமாதானம்னா உபாசியமான பிரம்மத்தினுடைய மகாத்மியம் அதனுடைய வைபவத்தை வசதியா சொல்றதுன்றது. அததான் இங்க சொல்றாரு. அத மாதிரிதான் இங்கேயும் கஹோலர் கேட்கிறார், உஷஸ்தர் கேட்கிறார், ஒரே கேள்விதான். ஒரே கேள்வியா இருந்தாலும் அதற்கு சமாதானம் சொல்லச்ச பிரம்மத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றோம். அது நம்ம ஸ்தோத்த பாடலாம் சேவிக்கிறோம். 51 ஸ்லோகம் இங்க, 108 ஸ்லோகம் தயா சதகம். அப்ப ஒரு ஸ்லோகத்துல சொன்னதே 100 ஸ்லோகத்துல சொல்ல மாட்டாரு தேசிகன். 1008 ஸ்லோகம் பாதுகாப்பு சாஸ்திரம், ஒவ்வொன்றத்திலையும் ஒரு அபூர்வ விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள். ஸ்ரீமுஷ்ணம் பெரிய ஆண்டவன் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன், நிறைய சாதிப்பார். பாதுகாப்பு சாஸ்திரத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஏதாவது ஒரு அதிகரணம் எடுத்து காமிப்பார். இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகரணம், அந்த ஸ்லோகத்துல தேவதா அதிகரணம், அந்த மாதிரி நிறைய சாதிச்சாங்க ஆண்டவன். மகான்கள் அவளுக்கு பார்க்கறதெல்லாம் எல்லாம் வேதாந்தமா பிரம்ம பரமா தோணித்து அபூர்வ அபூர்வ விஷயங்கள் வருது. ஒவ்வொன்றத்திலையும் மகாத்மியம் தெரிவிக்கப்படுறது. ஒரே ஒரு விஷயத்த சொன்னாக்கா அப்ப ஒரு ஸ்லோகமே போருமே, எதுக்கு 108 ஸ்லோகம், எதுக்கு 1008 ஸ்லோகம். இதெல்லாம் அந்தந்த மகிமையை சொல்றதுக்கோசரம் வருது அது. அத மாதிரிதான் இங்கேயும். ஏன்னா இது உபநிஷத்து, உபநிஷத்துல ஒரு அக்ஷரம் கூட இது பண்ணக்கூடாது, வியர்த்தமா போகக்கூடாது. அதனால பிரதிவஜன பெயத்த உபாசிய மகாத்மிய விதேய பிரதிபாதன பரத்வேன இது இந்த வாக்கியம் முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா இந்த வித்தியில உபாசிய குணம் என்ன அப்படின்னா சர்வாந்தரத்துவம். அதுதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக இருத்தல், அததான் இங்க உபாசிய குணம். இப்ப பிராணின பிராணிதி திருஷ்டர் அதிருஷ்டர் திரஷ்டாரம் பசியேகே அசனாயாத்யதீதத்துவம், இதெல்லாம் என்னதுன்னாக்க பகவானுடைய மகாத்மியத்தை சொல்ல வந்தது. ஏன்னா அப்படி சொன்னாதான் புரியும். ஒரே ஒரு குணத்தை சொன்னாக்கா எத்தனையோ சந்தேகம் வரலாம். இத்தனையும் சொன்னோம்னாக்க நல்லா மனசுல பதிஞ்சிடும். அதுக்கோசரம் மகாத்மிய விசேட பிரதிபாதன பரத்தேன திருஷ்யதே, அது சத்வித்தியில இருக்கு. இங்கேயும் அது மாதிரிதான் தத்வத் அது மாதிரி அப்படின்றத முதல் சூத்திரத்தினால, முதல் சூத்திரத்துல ஜீவபரமாகவும் பரமாத்ம பரமாகவும் இப்படி ஒத்துண்டு வித்யாபேதம் ஆக்ஷேபம் பண்ணா அதற்கு வராது அது அப்படின்றத சமாதானம் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல அவன் கேட்கிறான் பொறுப்பிட்டு, சரி பரமாத்ம விஷயமாவே இருந்துட்டு போட்டோம் இத வந்து. ஆனாலும் நீங்க வந்து வித்யா ஐக்கியம் எப்படி சொல்ல முடியும், வித்ய ஐக்கியம் சொல்ல முடியாதே. ஏன்னாக்கா உஷஸ்தருக்கு அத மாதிரி கஹோல் இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே கேள்விதான் கேட்டா ஆனா சமாதானம் சொல்லச்ச
பிரம்மஸ்வரூப சுவாவ பிரவர்த்திகளை சொல்லும் பொழுது அவருக்கு வேற மாதிரி சொல்ற, இவருக்கு வேற மாதிரி சொல்ற. அதனால உபாசிய குணங்கள் பின்னமா இருக்குதே, வேறு வேறு இருக்கு, வேறுபட்டு இருக்கிறதுனால இது வித்யாபேதத்தை ஒத்துண்டு அப்படின்னுட்டு திருப்பி ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் வியதிகாரோ விஷயம் சந்திஹி இதரவத்து அப்படின்னு சூத்திரம் சூத்திரகாரன் சாதிக்கிறது. வியதிகாரம் பண்ணிக்கணும். வியதிகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, இங்க சொன்னத பரிமாறிக்கணும்னு அர்த்தம். வியதிகாரம்னாக்க ஷேர் பண்ணிக்கிறது, பரிவேஷனம் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றது, எனக்கு ஒரு விஷயம் சொல்ற ஆச்சாரியர். இப்ப நம்ம நாலு பேருக்கு ஒரு விஷயம் சொல்ற சமயத்துல நாலு பேரும் நாலு விதமா கிரகிக்கணும். இது ஒரு விசேஷமான விஷயம். என்ன சுவாமி ஒரு முறை சாதிச்சார் காலக்ஷேபத்தப்போ, பதஞ்சலி மகரிஷி என்ன பண்ணுவேன்னா மகாபாஷ்யம் பண்ணிட, அதாவது பாணினிய சூத்திரங்களுக்கு அஷ்டாத்தியாயின்னு சொல்றோம். பாணினி மகரிஷி அனுகிரகிச்சது வியாக்கரண சூத்திரங்கள். அவர் சூத்திரம் என்ன பண்றக்க, அதுக்கு என்ன ஆச்சு அற்புதமானது. அப்பெல்லாம் அந்த காலத்துல சொல்லுவானாம், மகாபாஷ்யம் வாபணீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம் அப்படின்னு வாழும். மகாபாஷ்யமாவது வாசிக்கணும், இல்லைன்னா மகாராஜ்யமாவது சாசனம் பண்ணணும். மகாராஜ்யத்துக்காவது ராஜாவா இருக்கணும், அல்லது அது கூட வேண்டாம், மகாபாஷ்யம் படிச்சுட்டா போறோம் அப்படின்னு வாழும். ஏன்னா நம்ம பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் பேர், பதஞ்சலி பிரணத்துக்கு மகாபாஷ்யம் பேர், இது சரஸ்வதி அனுகிரகித்ததுனால ஸ்ரீபாஷ்யம் நம்ம இதுக்கு பேரு. மீதி பாஷ்யத்துக்கெல்லாம் பாருங்கோ, யாரு பண்ணாலோ அவா பேர்ல வரும். சங்கரர் பண்ணினதுனால சாங்கர பாஷ்யம், சபரசுவாமி பண்ணதுனால சாபர பாஷ்யம். இப்படி ஒவ்வொருத்தரும் யாரு பண்ணினாலோ பாஷ்யம் அவா பேர்ல மாத்வ பாஷ்யம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாஷ்யத்துக்கு பண்ணினவ பேர்ல வரும். ஆனால் பதஞ்சலி பண்ணின பாஷ்யத்துக்கு மகாபாஷ்யம்னு வரும். அது எப்படி இருக்கும்னாக்க, ஆயிரம் பேர் சிஷ்யாள் இவர் எழுதுறார், ஆயிரம் எல்லாரும் கேள்வி கேட்கணும். எல்லாம் கேள்வி கேட்டாக்க அந்த பூர்வபக்ஷ பாஷ்யம், ஆக்ஷேப பாஷ்யம், சித்தாந்த பாஷ்யம் அப்படி அப்படின்னு எழுதுவேறோம் அவர். ஏன் அப்படின்னா குரு சொல்றத ஆச்சாரியர் சொல்றத சிஷ்யன் எப்படி கிரகிக்கிறான்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரகிக்கலாமே, அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நீ எப்படி படுத்துண்ட போத்துட்டு படுத்துனேன்னு ஒருத்தன் சொன்னான், இன்னொன்று நீ எப்படி படுத்துண்ட படுத்துட்டு போத்துட்டேன்னு சொன்னான். ரெண்டும் ஒரே விஷயமா இருக்கலாம், ஆனா போத்துக்கிறதுன்றது தான் நிக்கிறது. ஆனா போத்துட்டு படுத்துனேன்னு சொன்னாலும் படுத்துட்டு போத்துனேன்னு சொன்னாலும் கொஞ்சம் பேதம் இருக்கா இல்லையா, ஏன்னா அவாவாளுடைய கிரகணம் அது. அத மாதிரி இங்க வந்து இவன் வந்து மகாபாஷ்யக்காரர் என்ன பண்றன்னா சிஷ்யால கேட்பாரோம், அவன் சிஷ்யா கேள்வி கேட்பா, அந்த கேள்வியை அப்படியே அந்த கேள்வி பூரபக்ஷ பாஷ்யம் ஆக்ஷேப பாஷ்யம் இந்த மாதிரிலாம் எழுதி அதுக்கு சித்தாந்த பாஷ்யம்னு சொல்லுவேறோம். உத்தமர் சுவாமி வாசிக்கிறப்ப நிறைய பேர் சிஷ்யெல்லாம் வாசிப்பா, காலக்ஷேபம் சாய்க்கிச்சு சுவாமி எந்த பாடம் சாய்ச்சாலும் சரி சுவாமி என்ன பண்ணுவேறா, நீ என்ன புரிஞ்சுட்ட சொல்லு, உனக்கு என்ன சந்தேகம் சொல்லு, அதெல்லாம் கேட்டுண்டு அது அத்தனையும் தன்னுடைய வியாக்கியானங்களை எழுதி 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 அட்டகாசம் பண்ணுவேறோம். சுவாமி சமாதானம் எழுதிடுவார், இத மாதிரி எழுதிடும். ஏன்னா கிரகணம் சிஷ்யாளுடைய கிரகண புத்தி இத மாதிரி இருக்கு. இப்ப அத மாதிரி எழுதினதுனால என்ன எடுத்தோம், இப்ப பத்து சிஷ்யால் வாசிச்சா பத்து சிஷ்யால் என்னென்ன கிரகிச்சுண்டா, அவளுக்கு என்ன சந்தேகம் வந்தது, அதற்கு ஆச்சாரியர் என்ன சமாதானம் சாதிக்கிறார், அது அத்தனையும் ஒரே புஸ்தகத்துல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆறுது, எல்லாரும் வாசிச்சு அது தெரிஞ்சுக்கொண்டுள்ளோம். எல்லா வசதியும் இருந்தவா இப்ப இருக்கிறவா எல்லாருமே வசதி தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வியதிகாரம்னு பேர். வியதிகாரம்னாக்க ஒத்தருக்கு ஒத்தர் பகிர்ந்துக்கிறது, ஒத்தருக்கு ஒத்தர் பகிர்ந்துக்கிறது. எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்றீங்க, இப்படி பரஸ்பரம். இதுதான் சிஷ்யர்களுடைய சிந்தனைன்னு பேரு. ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையா பாதம் ச பிரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேணச்சே அப்படின்னு சொல்றது. ஒருத்தன் ஆச்சாரியர்கிட்ட வாசிக்கிற சமயத்துல ஆச்சாரியர் சாதிச்சே கால் பகுதி தான் அவன் கால் பாகத்தை தான் அவன் தெரிஞ்சுக்கிறான், அதன் பிறகு தன்னுடைய ஞானத்தினால கால் பகுதி தெரிஞ்சுக்கிறான். இப்போ
அறபாகம் வந்துருச்சு. அதன் பிறகு பாதம் ச பிரம்மச்சாரிப்பியா தன்னோட சேர்ந்து வாசிக்கிறா பாருங்கோ, அவளோட சேர்ந்து சிந்தனை பண்ணுவான். சிந்தனை பண்ற சமயத்துல கால் பாகம் அவனுக்கு அர்த்தம் வந்துடும். கடைசியில பாதம் காலக்கிரமேனுச்சு. காலக்கிரமம் போக 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 அவனுடைய அனுபவத்தினாலேயே நாலு கிரந்தங்களை பார்க்கறதுனால, நாலு பேர்கிட்ட கேட்கறதுனால, சதசிரபே விஷயம் சொல்றதுனால, பழக பழக தன்னுடைய இதனாலேயே நல்லா தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ இவர் கேட்டுட்டார் உஷஸ்தர், அதற்கு அவர் எஃப் பிராணி என பிராணிதின்னு சொன்னார், திரஷ்டாரம் பசியெல்லாம் சொல்லிட்டார். கரோணர் அதே கேள்வியை கேட்டார், அதுக்கு அவர் என்ன அசனாயாத்திய தீதத்துவம் சொல்லிட்டார், பசி தாகம் எல்லாத்தையும் கடந்தவன் சொல்லிட்டார். இப்ப இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கணும், ஒத்தரக்கொத்தர் பகிர்ந்துக்கணும். ஒத்தரக்கொத்தர் பகிர்ந்துட்டான்னாக்கா சரியா போயிடுறது. இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். வெதிகாரோ விஹிம்சந்திஹி இதாவது அப்படின்ற சூத்திரத்தினால சூத்திரகாரன் சாதிக்கிறது. இப்ப பாருங்க, பிரஷ்டு பேத பூர்வக்க பிரதிவசன பிரகார பேதா, கேள்வி ஒன்னா இருந்தா கூட கேக்குறவா வேற வேற தானே, கேக்குறவா வேற வேறையா இருக்கிறதுனால அவளுக்கு சொன்ன பதிலும் வேற வேறையா இருக்கு. பிரதிவசன பிரகார பேதா, பிரதிவசனம் பதில் அது அதனுடைய வேறு பிரகாரம், அதனுடைய கிரமம் இருக்கு. அவ சொன்ன கிரமம் அது பேதம் இருக்கு. அதனால வித்யா பேதகா அவர்ஜனீயா, இந்த வித்யா பேதம்ன்றது தவிர்க்க முடியாதது, அவர்ஜனீயம். அவர்ஜனீய ஏவ இது ஆசங்க ஆக அப்படின்னு ஆக்ஷேபிச்சு, இப்ப இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற சூத்திரக்காரர் விதிகாரோ விஷயம் சந்திஹி இதரவது. எதேவ சாட்சா, எதேவ சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரா, எதேவ சாட்சாத் அபரோக்ஷாத் கேள்விதான், ய ஆத்மா சர்வாந்தரா இது துவயோஹோ பிரஷ்டரோஹோ. கேள்வி கேட்டவா ரெண்டு பேருக்குமே கேள்வி ஒரே கேள்விதான், இப்படிதான் கேட்டிருக்காவா. பிரஸ்னஸ்ய ஏகரூபத்வேன ஏக விஷய பிரஸ்னம் ஏகரூபமா இருக்குது, ரெண்டும் ரெண்டு கேள்வியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ரூபமா தான் இருக்கு, வேற வேறையா கேட்கவே இல்லை. வேற யாரு ஜெக சிருஷ்டிய பண்றான்னு ஒருத்தர் கேட்கிறார், யாரு ஜெகத்தை சம்ஹாரம் பண்றான்னு ஒருத்தர் கேட்கிறார், அப்போ கேள்வி வேறையா இருக்கு, கேள்வி வேறையா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை, எது பிரம்மம், எது சாட்சாத் பிரம்மம், எது அபரோக்ஷாத் பிரம்மம், எது சர்வாந்தரமான பிரம்மம், இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேட்கிறா, அதனால ஏகரூபமா இருக்கு. அதனால ஏகரூபத்துவேன ஏக விஷயத்துவே நிச்சிதே, இது பரமாத்மா விஷயம்தான் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சிதே சதி, நிச்சிதே சதி நிச்சயம் பண்ணப்பட்டிருக்குன்னாக்கா உஷஸ்த கஹோடயோகோ பிரதிவச்சனகத புத்தி வியதிகார காரிய. இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ரெண்டு பேருக்கும் பிரதிவச்சனம் என்ன சொன்னார், யாக்கியம் வழக்கியது என்ன சொன்னாரோ, அந்த அந்த பதில இருக்கக்கூடிய புத்தி ஞானம் அத வியதிகார காரிய பகிர்ந்துக்கணும், பகிர்ந்துக்கணும். இவருக்கு இருக்கிறத அவருக்கு தெரிவிக்கணும், அவருக்கு இருக்கிறத இவருக்கு தெரிவிக்கணும். தெரிஞ்சுன்னு ரெண்டு கேட்டுதான் இருக்கா ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், உபாசனம் பண்ணச்சு பிரம்மஸ்வரூபத்த சுவாவத்தை அறிந்து கொள்ளும் சமயத்தில் இந்த ரெண்டு விஷயத்தையுமே இவர் சொன்னதை சேர்த்து இவருக்கு என்ன சொன்னாரோ அதையும், அவருக்கு சொன்னதை சேர்த்து இவர் பண்ணிக்கணும், அவர் தனக்கு சொன்னதையும் இவருக்கு சொன்னதையும் சேர்த்து அவர் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விதிகாரம். அது சொல்ற காரிய பிராணநாதி ஹேதுத்வ புத்தி சர்வாந்தராத்ம விஷயா சகோளேனாபி காரியா. இப்ப பிராணநாதி ஹேதுத்வம் அது சர்வாந்தரத்துவத்துக்கு ஹேதுவா இருக்குது அப்படின்னுட்டு உஷஸ்தருக்கு சொல்றக்கார் யாக்ஞவல்க்யர், அது கஹோளேனாபி காரியா, கஹோளனானையும் அது செய்யப்பட வேண்டும். ததா அசனாயாத்யதீதத்துவ புத்தி, அசனாயாத்யதீதத்துவம் பசிதாகம் முதலெல்லாம் கடந்து நிற்கிறது, இந்த விஷயமானது உஷஸ்தேனாபி காரியா, இந்த புத்தியானது உஷஸ்தரனாலையும் அதை எடுத்துக்கணும், உஷஸ்தர் எடுத்துக்கணும்.
ஏன்னா விசிம்ஷந்திஹி உபயத்ராபி யாஜ்ஞவல்க்ய வச்சனானி, யாஜ்ஞவல்க்கியுடைய வச்சனங்கள்லாம் எங்க முடியுது தெரியுமா? பிரம்மம் சர்வாந்தரம், சர்வாந்தரம்னு சொல்றதுலதான் இந்த ரெண்டுமே முடியறது. விசிம்ஷந்தி, விசிம்ஷந்தின்னாக்க பிரிச்சு காமிக்கிறது, அடையாளத்தை இட்டு பிரிச்சு காமிக்கிறது. பரமாத்மா ஜீவனெல்லாம் காட்டிலும் வேறுபட்டவன், ஏன்னா அவன் சர்வ பிராணி பிராணன ஹேதுவா இருக்கான், அந்த மாதிரி அசனாயா ஜதீதனா இருக்கான். அவன் அப்படி இருக்கிறவன் தான் சர்வாந்தரன் அப்படின்னு சொல்றது. அது ஜீவனுக்கோ அல்லது அச்சேதனத்துக்கோ எதிர்ப்பு வராது. அதனால யாஜ்ஞவல்க்ய வசனானி விசிம்ஷந்தின்னு விசேஷமா விசேஷித்து காமிக்கிறதுன்னு அர்த்தம். எங்க உபயத்ராபி ரெண்டு பேர்கிட்டையும், கஹோலருக்கும் சரி உஷஸ்வருக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் அழகா பிரிச்சு காமிக்கிறது. அதனால யாஜ்ஞவல்க்ய வசனானி ஏகம். அது என்னது? இது ஏகம் சர்வாந்தரமேவ உபாசியம், சர்வாந்தரமா இருக்கக்கூடியதுதான் உபாசியமா இருக்குது. என்னடைய சொன்னோம், சர்வாந்தரத்துவம் தான் இங்க உபாசிய தர்மம். எதுனாக்க சர்வாந்தரத்துவம் தான் அது. இதரவத்து திருப்பி, இதரன்னா வேறு இன்னொன்னு, எதுன்னா சத்வித்யா. உபதேசவத்துன்னு சொன்னார் இல்லையோ, அதையே இங்க திருப்பி கொண்டு வர்றார். யதா இதரத்திர சத்வித்யாயாம் சர்வாணி பிரதிவஜனானி பரமகாரண பரபிரம்ம விஷயானி. அந்த விஷயங்கள் சத்வித்தியில ஒன்பது வாட்டி கேள்வி கேட்டாலும் ஸ்வேதகேது, அதற்கு உத்தாலகர் சொன்னது ஒன்பது பதிலும் ஒரே பிரம்மத்த விஷயத்தை தான் சொல்றது. அந்த ஒன்பது விஷயத்தையும் ஸ்வேதகேது என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் பிரம்மத்துல சமன்வயப்படுத்தி சொல்லிக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்றக்க. அங்க ஒத்தனே ஒத்தன் உபாசகன், இங்க ரெண்டு பேர் உபாசகாள் கேள்வி கேட்டவா. அதனால ரெண்டுத்தையும் ரெண்டு சமாதானத்தையும் ரெண்டு பேர் சேர்த்து சமன்வயப்படுத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. இதரத்திர, இதரவத்துன்றதுக்கு இதரத்திர எங்க என்ன சத்வித்யாயாம், சத்வித்யில சர்வாணி பிரதிவஜனானி அனைத்து பதில்களும் பரமகாரண சர்வகாரணத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. சதைவ சமமேத மக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம், ஏகமேவன்றதுக்கு உபாதான காரணம் அர்த்தம், அத்விதீயம்ன்றதுக்கு நிமித்த காரணம்னு அர்த்தம். அதனால சர்வகாரணத்தும் பிரம்மத்துக்கு இருக்குன்ட்டு அங்க நிரூபிச்சிருக்கோம். அதனால பரமகாரண பரபிரம்ம விஷயானி, எல்லா கேள்விகளும் பரபிரம்ம விஷயமா தான் இருக்குது. தத்வத், அத மாதிரி அங்க எப்படி ஒத்தர்தான் கேள்வி கேட்டார், ஒரே கேள்விதான் கேட்டார், ஆனால் ஆச்சாரியரோ ஒன்பது சமாதானம் சாதிச்சார், ஒன்பதையும் ஒத்தரே தனக்கு உபாசியமான பிரம்மத்துல அறிந்து கொள்வதற்கு அன்வயிச்சுக்கிறார். இங்கேயோ ரெண்டு பேர் கேள்வி கேட்டார், ரெண்டு விதமான சமாதானங்களை ஒத்தரே சொல்றார், அது பரமாத்ம விஷயமாவே இருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னா சமன்வயப்படுத்திக்கணும், பகிர்ந்துக்கணும் ரெண்டு பேரும் அப்படின்னு ஆர்ந்தது. அப்புறம் சத்வித்யாயாமபி உபாசிய ஐக்கியம் பிரஸ்ன பிரதிவஜன ஆவர்த்தோ சத்தியம் கதம் அவகமியதே. அது எப்படி? சரி, நீ வந்து என்ன சொன்ன, சத்வித்யில வந்து கேள்வி ஒரே கேள்வி, ஒன்பது பதில்கள், ஆனால் பிரம்மம் ஒண்டிதான், அங்க வந்து பரமாத்மா தான், உபாசியம் ஒண்ணுதான் அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னு சொல்ற இல்லையோ, அதுக்கு உண்டி, அது உண்டி இப்படி அங்க கூடதான் பிரம்ம வேற வேறையா இருந்து போட்டுமே. ஒரே கேள்வி ஒன்பது வாட்டி வந்தாலும் ஒன்பது சமாதானம் வந்ததுனால முதல் கேள்விக்கு அந்த அது வேற பிரம்மம், ரெண்டாவது கேள்விக்கு இன்னொரு பிரம்ம உபாசியம், மூணாவது கேள்விக்கு இன்னொரு பிரம்ம உபாசியம்னு அங்க கூடதான் வித்யாபேதம் வந்துட்டு போட்டுமே. அங்க எதுக்கு வித்யைக்கும் சொல்லணும், உபாசியக்கும் எப்படி ஒன்னால தெரிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சைவகி சத்யாதயான்னு கடைசி சூத்திரம். சத்வித்யாயாம் அப்படி உபாசிய ஐக்கியம், ஒன்பது கேள்விக்கு ஒன்பது சமாதானம் சொன்னாரே, அது அங்க கூட நீ உபாசிய ஐக்கியம் பிரஸ்ன பிரதிவஜன ஆவர்த்தவ், கேள்வி ஒரே கேள்வி பிரதிவஜனம் மாத்திரம் வேற வேறையா இருக்கு, அது ஆவர்த்தி இருந்தா கூட சத்தியம் கதம் அவகமியதே, எப்படி உபாசிய ஐக்கியம்
உபாசியம் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி உன்னால அறிந்து கொள்ளப்படுகிறது? இத்தியத்திர ஆக அங்க வந்து இத மாதிரி கேட்கச்சு அதுக்கு பதில் சொல்ற சைவகி சத்தியாதையாக. என்ன அர்த்தம் அப்படின்னா சைவ சா ஏவ சா ஏவன்னாக்க முதல்ல அங்க ஆரம்பம் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். சேயம் தேவத தேவதா ஐக்ஷத சா இயம் தேவதா ஐக்ஷத அப்படின்னு அங்க இருக்கு. இந்த சச்ச சத்துங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்ட சா அந்த வசந்த பரதேவதை பரம காரணமான தேவதை அப்படின்னு அர்த்தம். அது பரதேவதா. அந்த பரதேவதையானது ஐக்ஷத அது சங்கல்பித்தது அப்படின்னு அங்க ஆரம்பம் அங்க ஆரம்பிச்சுடுத்து. அது ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு வரிசையா சொல்லின்னு வரைச்ச தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் தேஜசானது பரதேவதையில போய் சேரும் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதே மாதிரிதான் ஏதா அங்க வரிசையா வரும் அந்த இடத்துல சொல்லச்ச அந்த அப்பவே சொன்னோம் பாருங்கோ ஐததாத்மவிதம் சர்வம் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு அங்க வாக்கியம் முடியும். ஒவ்வொரு ஆவர்த்திலையும் ஒவ்வொரு பதிலையும் இதுதான் முடியுறது. இங்க ஒன்பது இடத்துலையும் அப்ப என்ன அர்த்தம் ஐததாத்மவிதம் சர்வம்? இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஐததாத்மியம் அந்த பிரம்மத்தை பரதேவதையை ஆத்மாவாக உடையது. தது சத்தியம் அது உண்மையானது. அந்த பிரம்மம் உண்மையானது அதுதான் சரீராத்ம பாவத்தோட சேர்ந்தது உண்மையானது. ச ஆத்மா அவனே அனைத்து பேருக்கும் ஆத்மாவா இருக்கான். அதனாலதான் தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய். அதனால நீ சரீரம் உனக்கு ஷரீரி அவன் அப்படின்னு சரீராத்ம பாவம் இங்க சொல்லப்படுறது. நிறைய இடத்துல அதை சொல்றோம் அப்படின்னு அங்க வாக்கியம் வந்திருக்கு. இப்ப இந்த சத்தியத்துவம்னா இருக்கோ இல்லையோ இந்த பரதேவதை தான் இங்க அத்தனை இடத்துலயும் சொல்லப்படுறது. சத்தியசப்தத்தினால ஆத்மசப்தத்தினால எல்லாம் சொல்லப்பட்டது இந்த பரதேவதை தான். அது சச்சப்த வாட்சியம் தான். சத்துன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது அது அப்படின்னு இங்க அர்த்தமாறுது. அதனாலதான் இந்த சத்வித்தியில ஒன்பது கேள்வி ஒரே கேள்விதான் ஒன்பது வாட்டி கேட்டாலும் அதற்கு ஒன்பது விதமான சமாதானம் சொன்னாலும் அங்க சச்சப்த வாச்சியமான பரதேவதை தான் உபாசியம். வேற வேற உபாசியம் கிடையாது. ஒரே பிரம்மந்தான் அதுவும் சச்சப்த வாச்சியம்தான் அப்படின்னு சித்திக்கிறதுன்னு அங்க வருது. அத மாதிரிதான் இங்கேயும் அப்படின்னு முடிக்கிறார். இப்ப பாருங்க சைவகி சத்தியாதயா சேயம் தேவதா ஐக்ஷத சா இயம் தேவதா ஐக்ஷத. அந்த பிரசித்தமான வசந்த தேவதையானது ஐக்ஷத சங்கல்பித்தது அப்படின்னுட்டு பார்த்தது அப்படின்ட்டு இருக்க பார்த்ததுன்னு சங்கல்பித்ததுன்னு அர்த்தம் பண்றோம். இத்தியாதிஷு இது மாதிரி வாக்கியங்கள்ல சர்வத்திர அனைத்து இடங்கள்லயும் சைவ பரா தேவதா அந்த பரதேவதை தான் ஏகா அணுவர்த்ததே அது ஒண்ணுதான் அனுவர்த்திச்சுருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தேவதை கிடையாது. அந்த பரதேவதை தான் அனுவர்த்திக்கிறது. அததான் ஐததாத்மவிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி இதி தேவ சத்தியாதையாக. இந்த சத்தியத்துவம் முதலான குணங்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. சர்வேஷு பிரதிவஜனேஷு உபசம்ஹரியந்தே எல்லா ஒன்பது பதிலையும் உத்தாலகர் தன்னுடைய சிஷ்யனான பிள்ளையான ஸ்வேதகேதுவுக்கு உபசம்ஹரிக்கிறார். இதுதான் சமாதானம் சொல்ற. கடைசியில முடிக்கத்தை இதான் சொல்ற. மகாத்மியத்தை மாத்தி மாத்தி சொல்லலாம். இந்த மகாத்மியம் அந்த மகாத்மியம் ஒவ்வொரு பதிலையும் ஒஸ்தி ஒஸ்தியா சொல்லலாம். ஆனால் கடைசியில முடிக்கும் பொழுது இதான் சொல்றார். ஐததாத்மியம் இதம் சர்வம் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசின்னு சொல்றது. எப்படி சரீராத்ம பாவம் என்ன? சரீராத்ம பாவம்ன்றது பெரிய விஷயம். அது எல்லா வஸ்துக்கள்லயும் எல்லா ஆத்மாக்கள்லயும் உள்ள பூந்துண்டு நியமனம் பண்றதுன்றது சாமான்யமா? அது சாமான்யமா? அது அப்படிப்பட்ட மகத்துவம் அவனுக்கு இருக்கு பகவானுக்கு அப்படின்னு சொல்றது.
இந்த மாதிரி சொன்னதுனால சச்சத்த வாச்சியமான பரதேவதையே இங்க இதுவா இருக்கு உபாசியமா இருக்கு அப்படின்னு தெரியறது. அதே மாதிரிதான் உஷஸ்தர் கேட்ட கேள்வியும் கஹோலர் கேட்ட கேள்வியும் ஒரே கேள்வி. யாஜ்ஞவல்க்கியர் சொன்ன சமாதானமும் வெவ்வேறு சமாதானங்கள். இப்படி வெவ்வேறு சமாதானங்களா இருந்தா கூட ரெண்டு பேரும் விதிகாரம் பண்ணிட்டு சத்வித்யையில எப்படி ஒரே உபாசியம் சொன்னமோ அந்த மாதிரி இந்த வித்தியிலையும் கஹோல வித்யா உஷஸ்த வித்யா இது ரெண்டுத்திலையுமே ஒரே வித்தியாயே அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஒரே வித்தியாகவே அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணச்ச ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் பகிர்ந்துக்கணும், பரிமாறிக்கணும். அப்படி பரிமாறிண்டாக்க எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இந்த பிரகதாரண்யக உபநிடதத்துல உஷஸ்தருடைய கேள்வி அதற்கு யாஜ்ஞவல்க்கியர் சொன்ன பதில், கஹோலருடைய கேள்வி அதற்கு யாஜ்ஞவல்க்கியர் சொன்ன பதில், இது ரெண்டும் ஒரே விஷயமானதுதான். ஜீவ விஷயம் இல்லை, பரமாத்ம விஷயமானதுதான். அதுவும் ஒரே வித்யதான். வேற வேற கேள்வி கேட்டதுனால வேற வேற தர்மங்களை சொன்னதுனால வேற வேற இது வித்யம் கிடையாது. இங்க சர்வாந்தரத்துவம் உபாசிய தர்மம். அதனால இதெல்லாம் சரியா அமைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தை முடிக்கிறது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.